பெரம்பலூரில் மாவட்ட காவல்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஹாப்பி ஸ்வீட் நிகழ்ச்சி ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் என களைகட்டியது. பெரம்பலூர் மாவட்ட பொதுமக்கள் மற்றும் காவல்துறை இடையே நல்லுறவை வளர்க்கும் வகையில் சென்னை உள்ளிட்ட பெருநகரங்களில் நடைபெறுவதைப் போன்ற ஹாப்பி ஸ்வீட் நிகழ்ச்சியை பெரம்பலூர் மாவட்டத்திலும் நடத்த மாவட்ட காவல்துறை முடிவு செய்தது. இதன்படி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஷியாமலாதேவி தலைமையில் பெரம்பலூர் வெங்கடேசபுரம் திருச்சி சாலையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. தப்பாட்டம், பேண்ட் வாத்தியம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளுடன் தொடங்கிய நிகழ்ச்சியில் பல்வேறு தரப்பினரும் உற்சாகமாக நடனமாடினர். இதில் சபரி என்ற 1.5 வயது ஆண் குழந்தை போட்ட ஆட்டம் பலரது கவனத்தையும் ஈர்த்தது. பாட்டத்திற்கு ஏற்றவாறு குத்தாட்டம் போட்ட குழந்தைக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பரிசும் வழங்கினார். தொடர்ந்து இதுபோன்ற நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நடைபெறும் என்று அறிவித்த காவல்துறையினர் மன அழுத்தத்தை போக்கும் வகையில் மகிழ்ச்சியாக கழிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி எதிர்க்கட்சித் தலைவர்களின் மாபெரும் கூட்டம் பீகாரில் வரும் 12ஆம் தேதி நடைபெறும் என்று ஐக்கிய ஜனதாதளம் கட்சி அறிவித்திருக்கிறது. அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலை ஒட்டி வலுவான எதிர்கூட்டணியை அமைக்கும் முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதன்படி பாஜக கூட்டணியில் இல்லாத பல்வேறு கட்சிகளின் தலைவர்களையும் ஐக்கிய ஜனதாதளம் தலைவரும் பீகார் முதலமைச்சருமான நிதிஷ்குமார் சந்தித்து பேசினார். டெல்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி ஆகியோரை அண்மையில் சந்தித்து பேசினார். அப்போது எதிர்க்கட்சித் தலைவர்களின் கூட்டத்தை விரைவில் நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது. இதன்படி பீகாரில் நிதிஷ்குமார் தலைமையில் வரும் 12ஆம் தேதி எதிர்க்கட்சித் தலைவர்கள் கூட்டம் நடைபெறும் என்று ஐக்கிய ஜனதாதளம் மூத்த தலைவர் மஞ்சித் சிங் தெரிவித்திருக்கிறார். இது ஒட்டுமொத்த நாட்டிற்கும் அளிக்கும் செய்தியாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். நாட்டுக்கான மாற்றம் பீகாரிலிருந்து தொடங்கும் என்றும் ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றிணைவதை காண முடியும் என்றும் மஞ்சித் சிங் கூறினார்.